வெப்ப ரசாயன சக்கரங்களையும் அட்டவணையில் தரப்பட்ட தரவுகளை உதவியாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகே, வெப்ப ரசாயன சக்கரங்கள்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக தராங்க. தரவுல குறித்த சில இனங்கள் தரப்பட்டு அந்த ஒவ்வொன்றுக்குமே உரிய நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றங்கள் தரப்பட்டிருக்குது. ஓகே, இதில் எம் திண்மத்துக்கான நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து 0. ஆகவே எம்மை பொறுத்தளவில் அதில் ஆக்கு கூற்று வடிவங்களில் மிக உறுதியான வடிவமாக எம் திண்மம் கொள்ளப்படும். அதாவது அதில் தோன்றல் வெப்ப உள்ளுறை மாற்றம் 0 இருக்குது. அடுத்து ஆக்சிஜன் கேஸ், ஓ2 கேஸ்டர் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை 0. ஆகவே அது உறுதியான நிலையாக கொள்ளப்படும். ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. எம்ஓ கேஸ் பிளஸ் ஹாஃப் ஆக்சிஜன் கேஸ்ல இருந்து எம்ஓ2 கேஸ் உருவாகிற இந்த தாக்கத்துக்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் -50 கிலோ ஜூல் பர் மோல் என தரப்பட்டிருப்பின் எம்ஓ கேஸின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறையை கணிக்க. ஓகே, வெப்ப ரசாயன சக்கரத்தை பயன்படுத்துவோம். முதலாவது தாக்கத்தை எழுதி கொள்ளுவோம். எம்ஓ கேஸ் பிளஸ் ஹாஃப் ஆக்சிஜன், ஹாஃப் ஓ2 கேஸ், இதில் இருந்து எம்ஓ2 கேஸ் உருவாகிற இந்த தாக்கத்துக்கான வெப்பொருளுரை மாற்றம் நியம வெப்பொருளுரை மாற்றம் -50.0 கிலோ ஜூல் மோல் -1 தரப்படுது. ஓகே, தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு இந்த வெப்ப ரசாயன சக்கரத்தை பூர்த்தி செய்யலாமான்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஒவ்வொன்றுக்கும் எம்ஓ2 கேஸ்ட நியம தோன்றல் வெப்பஉள்ளுறை மாற்றமும் அடுத்து ஆக்சிஜன் கேஸ்ட நியம தோன்றல் வெப்பஉள்ளுறை மாற்றமும் தெரியும். இந்த இரண்டும் தெரியுமா இருந்தால் எம்ஓ கேஸ்ட நியம தோன்றல் வெப்பஉள்ளுறை மாற்றத்தை கணிக்கலாம். ஓகே, இந்த ஒவ்வொரு கூறும் தோன்றணுமா இருந்தால் அதில் ஆக்கக்கூற்று வடிவங்கள்ட மிக உறுதியான வடிவங்கள் இந்த இடத்துல எழுதி கொள்ளுவோம். எம்மை பொறுத்தளவில் எம் திண்மம் அதில் உறுதியான வடிவம். ஆக்சிஜனை பொறுத்தளவில் ஓ2 கேஸ் அதில் உறுதியான வடிவம். அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையுமே இந்த 3 லெவல்லையுமே ஒவ்வொரு அணுக்கள்டையும் கூட்டுத்தொகை வந்து சமனாக இருக்கணும். எம் அணுக்களை பொறுத்தளவில் ஒவ்வொரு லெவல்லையும் ஒன்றொன்று காணப்படுது. டோட்டல் ஆக்சிஜன் வந்து 2, ஒவ்வொரு லெவல்லையும் 2, இந்த இடத்துல 2 2, ஆகவே இந்த இடத்துலயும் 2. ஓகே, அணுக்கள் சமப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்து அம்புக்குறிகளை போட்டுக்கொள்ளுவோம். தோன்றன்றனால எம் ஓ கேஸ்ட தோன்றன்று சொல்ற நேரம் நியம நிலையில காணப்பட்ட குறித்த ஒரு சேர்வையிட ஒரு மூல் வந்து நியம நிலையில் காணப்படும் அதில் ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்களில் இருந்து தோன்றும் போது நிகழும் வெப்பொருளுரை மாற்றம் தான் அந்த குறித்த சேர்வையிட நியம தோன்றல் வெப்பொருளுரை மாற்றமாக கொள்ளப்படும். ஓகே, இதுதான் கேள்வி. டெல்டா எச் தீட்டா எஃப் எம் ஓ கேஸ்ட நியம தோன்றல் வெப்பொருளுரையை கணிக்கணும். ஆக்சிஜன் கேஸை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் அது 0. எம்ஓ2 கேஸ்ட தோன்றல் வெப்பொருளுரை மாற்றம் தரவுல தரப்பட்டிருக்குது -400. ஓகே, அதை இந்த இடத்துல பிரதியிடுறேன். -400.0 கிலோ ஜூல் மோல் -1. இந்த வெப்ப ரசாயன சக்கரத்துக்கு ஹெஸ்டர் லாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ அக்கார்டிங் டு ஹெஸ் லா, பழஞ்சுழி அம்புக்குறிகளோட கூட்டுத்தொகை வந்து இந்த இடஞ்சுழி அம்புக்குறியோட கூட்டுத்தொகைக்கு சமனாக காணப்படும். ஆகவே டெல்டா ஹெச் தீட்டா எஃப் பிளஸ் -50.0 கிலோ ஜூல் மோல் -1 வந்து எதுக்கு சமநாய்க்கும் -400.0 கிலோ ஜூல் மோல் -1க்கு சமநாய்க்கும். ஆகவே டெல்டா ஹெச் தீட்டா எஃப் எம்ஓ கேஸ் இதில் தோன்றல் வெப்பொருளுரை மாற்றம் சமன் -400 + 50, ஆகவே -350.0 கிலோ ஜூல் மோல் -1. ஓகே, இதுதான் முதலாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. எம்ஓ கேஸில் எம்ஓ பிணைப்பின் கூட்டற்பிரிகை வெப்ப உள்ளுரையை கணிக்க. எம்ஓ கேஸில் எம்ஓவின் பிணைப்பின் கூட்டற்பிரிகைக்கான வெப்ப உள்ளுரை முதலாவது தாக்கத்தை எழுதி கொள்ளுவோம். எம்ஓ கேஸ் இதில் உள்ள ஒரு மூல் எம்ஓ பிணைப்பு உடைச்சிங்கன்னு சொன்னால் எம் அணுக்கள் எம் கேஸ் அணுக்களும் ஆக்சிஜன் கேஸ் அணுக்களும் விளைவாகும். ஓகே, இந்த குறித்த தாக்கத்துக்கான டெல்டா ஹெச் தீட்டா டி பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பியை தான் கேட்குறாங்க. தரப்பட்ட தரவுகளை கொண்டு ஒரு வெப்ப ரசாயன சக்கரத்தை பூர்த்தி செய்யலாமான்னு சொல்லி பார்ப்போம். எம்ஓ கேஸ்ட தோன்றல் வெப்பொருளுரை மாற்றம் தெரியும். எம் கேஸ்ட தோன்றல் வெப்பொருளுரை மாற்றம், அடுத்து ஓ கேஸ்ட தோன்றல் வெப்பொருளுரை மாற்றம், இந்த மூன்றுமே தெரியும்ன்றனால வெப்ப ரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஒவ்வொன்றும் தோன்றணுமா இருந்தால் அதில் ஆக்கக்கூற்று வடிவங்கள்ட மிக உறுதியான வடிவங்களை எழுதி கொள்வோம். எம் திண்மம் ஆக்சிஜனை பொறுத்தளவில் ஓ2 கேஸ்.
திருப்பி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அணுக்கள் எண்ணிக்கை சமனான்னு சொல்லி பார்க்கணும். மூன்று ஸ்டேஜ்லயும் எம் அணுக்கள்ட எண்ணிக்கை உண்டு, ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை உண்டாக்குறதுக்காக இந்த இடத்துல ஹாஃப் ஆக்குவோம். ஆகவே இப்போ மூன்று ஸ்டேஜ்லயும் ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கையும் ஒன்றுக்கு சமன். எம்ஓ கேஸ்ட தோன்றுகின்ற நேரம் அதில் ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்கள்ல இருந்து தோன்றும் போது நிகழ்ற வப்புள்ளுரை மாற்றம் நியம நிலையின் கீழ். எம் கேஸ் தோன்றல் வப்புள்ளுரை மாற்றம் எம் திண்மத்தில இருந்து ஓ கேஸ் ஆக்சிஜன் கேஸ்ல இருந்து. ஓகே, எம்ஓ கேஸ்ட தோன்றல் வப்புள்ளுரை மாற்றத்தை இதுக்கு முதல் கேள்வியில பார்த்தா -350.0 கிலோ ஜூல் மோல் -1. எம் கேஸ்ட தோன்றல் வப்புள்ளுரை மாற்றம் தரவுல தரப்படுது +800.0 கிலோ ஜூல் மோல் -1. அடுத்து ஆக்சிஜன் கேஸுக்கான இந்த இடத்துல ஓ கேஸ் ஆக்சிஜன் அணு, இதர தோன்றல் வப்புள்ளுரை 249.2 கிலோ ஜூல் மோல் -1. இந்த வெப்ப ரசாயன சக்கரத்துக்கு எஸ்ஸோட விதி அப்ளை பண்ணுவோம். ஆகவே அகார்டிங் டு ஹெஸ் லா, வலஞ்சுழி அம்புக்குறிகளோட கூட்டுத்தொகை இடஞ்சுழி அம்புக்குறிகளோட கூட்டுத்தொகைக்கு சமநாயிக்கும். ஆகவே டெல்டா ஹெச் தீட்டா டி எம்ஓ கேஸ்ட பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி பிணைப்பின் கூட்டற் பிரிகை வப்புள்ளுரை மாற்றம் +350.0 கிலோ ஜூல் மோல் -1. இது சமன் +800.0 கிலோ ஜூல் மோல் -1 +249.2 கிலோ ஜூல் மோல் -1. ஓகே, இது சுருக்க டெல்டா ஹெச் தீட்டா டி எம்ஓ கேஸ் சமன் +1399.2 கிலோ ஜூல் மோல் -1 சொல்லி வரும். ஓகே, இதுதான் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர். மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். எம்ஓ டூ கேஸில் எம்ஓ பிணைப்பின் கூட்டற் பிரிகைக்கான வெப்ப உள்ளுரையை கணிக்க. தாக்கத்தை எழுதி கொள்ளுவோம். எம்ஓ டூ கேஸ், ஓகே, எம்ஓ டூ கேஸ்ல இரண்டு எம்ஓ பிணைப்புகளை உடைக்கிற நேரம் எம் கேஸும் +O கேஸும் விளைவாக்கப்படும். இதுக்கு முதல் கொஸ்டின்ல பார்த்தா எம்ஓ கேஸ், எம்ஓ கேஸை பொறுத்தளவுல ஒரு மூல் எம்ஓ பிணைப்பு உடைக்கிற நேரம் எம் அணுக்களும் ஆக்சிஜன் அணுக்களும் வாயுநிலை அணுக்களும் விளைவாக்கப்படும். எம்ஓ டூ கேஸை பொறுத்தளவுல இந்த சேர்வையில இருந்து எம் அணுக்களையும் ஆக்சிஜன் அணுக்களையும் விளைவாக்கணுமா இருந்தா இரண்டு மூல் எம்ஓ பிணைப்புகள் உடைக்கப்படணும். ஆகவே ஒரு மூலுக்கான பிணைப்பு பிரிகை வப்புள்ளுரை மாற்றம் டெல்டா ஹெச் தீட்டா டி ஆயிருந்தா இரண்டுக்கு இரண்டு தர டெல்டா ஹெச் தீட்டா டின்னு சொல்லி வரும். ஓகே, இங்க ரெண்டு போட்டதுக்கான காரணம் டெஃபினிஷன் படி நியம நிலையில வாயு நிலையில காணப்பட்ட சேர்வை ஒன்றுட ஒரு மூல் பிணைப்பு உடைஞ்சு நியம நிலையில காணப்பட்ட வாயுநிலை அணுக்களாக அல்லது வாயுநிலை கூறுகளாக பிரிகை அடைகிற நேரம் நிகழ்ற வப்புள்ளுரை மாற்றத்துக்கு தான் நாங்க நியம பிணைப்பு பிரிகை வப்புள்ளுரை மாற்றம்னு சொல்லுவோம். ஒரு மூலுக்கு இந்த இடத்துல இரண்டு மூல் உடையறனால தான் நான் இரண்டால பெருக்கிக்கிறேன். ஓகே, இப்போ வெப்ப ரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். இது ஒவ்வொன்றுக்குமான தோன்றல் வப்புள்ளுரை மாற்றங்கள் எங்களுக்கு தெரியும். ஆவே இது ஒவ்வொன்றையும் நியம ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவம் சொல்ற நேரம் எம் திண்மமும் ஆக்சிஜன் கேஸும் வரப்போகுது. ஓகே, அணுக்கள் சமப்படுத்தப்பட்டிக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எம் அணுக்கள்ட கூட்டுத்தொகை உண்டு, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆக்சிஜன் அணுக்கள்ட கூட்டுத்தொகை இரண்டு. ஓகே, இந்த இடத்துல இரண்டை போட்டுக்கொள்ளுவோம். ஓகே, தோன்றல் வப்புள்ளுரை மாற்றம் எம்ஓ டூ கேஸ்ட தோன்றல் வப்புள்ளுரை மாற்றம் -400.0 தரவுல தராங்க. ஓகே, அது இந்த இடத்துல பிரதிடுவோம். -400.0 கிலோ ஜூல் மோல் -1. எம் கேஸிட தோன்றல் வப்புள்ளுரை மாற்றமும் தரவுல தரப்படுது 800.0 கிலோ ஜூல் மோல் -1 பிளஸ் பெறுமானம். அடுத்தது ஓ கேஸ் அணுவிட தோன்றல் வப்புள்ளுரை மாற்றம் இந்த இடத்துல பாருங்க, ஓ கேஸ் அணுவிட தோன்றல் வப்புள்ளுரை மாற்றம் 249.2. இதுவும் ஒரு மூலுக்கு வரையறுக்கப்பட்டது. ஒரு மூல் வாயுநிலை ஆக்சிஜன் அணு தோன்றும் போது நிகழ்ற வப்புள்ளுரை மாற்றம் தான் 249.2. ஆனா இந்த இடத்துல இரண்டு வாயுநிலை ஆக்சிஜன் அணுக்கள் தோன்ற நேரம் நிகழ்ற வப்புள்ளுரை மாற்றம் சொல்ற நேரம் இதை இரண்டால பெருக்கணும். 2 தர 249.2 கிலோ ஜூல் மோல் -1.
இந்த குறித்த வெப்ப ரசாயன சக்கரத்துக்கு எஸ்ஓட விதி அப்ளை பண்ணுவான். ஆகவே எஸ்ஓவின் விதிப்படி பழஞ்சுழி அம்புக்குறிகள்ட கூட்டுத்தொகை இடஞ்சுழி அம்புக்குறிகள்ட கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே 2 தர டெல்டா ஹெச் தீட்டா டி பிளஸ் மைனஸ் 400.0 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 சமன் பிளஸ் 800.0 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 பிளஸ் 2 தர 249.2 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 சொல்லி வரும். ஓகே, இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் டெல்டா ஹெச் தீட்டா டி சமன் 849.2 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. ஓகே, இதுதான் எம்ஓ டூ கேஸ்ல எம்ஓக்கான பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம். முதலாவது க்வெஸ்சன் பார்த்தா எம்ஓ கேஸ்ல எம்ஓ பிணைப்புக்கான கூட்டற் பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம். அடுத்து கடைசி கேள்வி, 4வது கேள்வி. பொருத்தமான கணிப்பீட்டை செய்து காட்டுவதன் மூலம் 2000 கெல்வினிலும் நியம நிலைகளிலும் இந்த குறித்த தாக்கம் சுயமாக நடைபெறுமா என்பதை எதிர்வு கூறுக. இத்தாக்கத்தின் நியம என்ட்ரோபி மாற்றம் 30 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் ஆகும். ஓகே, இதுதான் தரப்பட்டிருக்கிற தாக்கம். இந்த தரப்பட்டிருக்கிற தாக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி முதலாவதுல தரப்பட்ட தாக்கத்திட ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இந்த இடத்துல தாக்கி எம்ஓ டூ கேஸ் விளைவுகள் வந்து எம்ஓ கேஸும் ஹாஃப் ஆக்சிஜன் கேஸ். ஆகவே கூறுகளோ பௌதீக நிலைகளோ மாற்றம் அடையாம தாக்கம் வந்து ரிவர்ஸ் ஆகிக்குது. ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் தாக்கிகள் விளைவுகளோட ரசாயன கட்டமைப்புகள் பௌதீக நிலைகள் மாறாம தாக்கத்தை ரிவர்ஸ் பண்ற நேரம் என்தால்பி சேஞ்ச் பெறுமானத்தையும் என்ன செய்யலாம், ரிவர்ஸ் பண்ணுவீங்க, அதாவது குறிய மாத்தி எழுதுவீங்க. ஆகவே இந்த 4வது கேள்வியில தரப்பட்ட தாக்கத்துக்கான நியம என்தால்பி சேஞ்ச் அல்லது நியம வெப்பஉள்ளுறை மாற்றம் வந்து +50 கிலோ ஜூல் பர் மோல் எடுக்கலாம். தரப்பட்ட தாக்கத்தை எழுதி கொள்ளுவோம். எம்ஓ டூ கேஸ் விளைவு எம்ஓ கேஸ் பிளஸ் ஹாஃப் ஆக்சிஜன் கேஸ். ஓகே, தரவுல தாராங்க இந்த தாக்கத்துக்கான நியம என்ட்ரோபி சேஞ்ச் 30.0 ஜூல் பர் கெல்வின் பர் மோல். ஓகே, என்தால்பி சேஞ்ச் ஆல்ரெடி முதலாவது குவெஸ்டன்ல இருந்து நாங்க கண்டோம். முதலாவது குவெஸ்டன்ட குறிய மாத்தி எழுதணும், இந்த தாக்கம் அப்படியே ரிவர்ஸ் ஆகுறனால அதுல குறிய மாத்தி எழுதுவோம். ஆகவே என்தால்பி சேஞ்ச் +50.0 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. ஓகே, அடுத்து தரப்பட்ட ஒரு வெப்பநிலையில இந்த தாக்கம் சுயாதீனமாக நிகழுமா இல்லையான்னு சொல்றத பாக்குறதுக்காக நாங்க என்ன செய்யணும், இந்த தாக்கத்துல கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை கணிக்கணும். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் பெருமான மைனஸ்ல வருமா இருந்தா அந்த குறித்த தாக்கம் அந்த குறித்த வெப்பநிலையில சுயாதீனமாக நிகழும் சொல்லி சொல்லலாம். ஆவே தாக்கத்துக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சை கணிப்பான். டெல்டா ஜி தீட்டா சமன் இந்த ஒவ்வொரு பெருமானங்களும் நியம நிபந்தனைகளின் கீழ் அளக்கப்பட்டது. ஆகவே டெல்டா ஜி தீட்டா சமான் டெல்டா ஹெச் தீட்டா மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் தீட்டான்னு சொல்லி எழுதி கொள்வோம். கட்டாயம் தீட்டா போட்டு எழுதணும். ஓகே, டெல்டா ஹெச் தீட்டா தெரியும் +50. ஆகவே +50.0 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 பிரதிடுவோம். மைனஸ் வெப்பநிலை தரவுல தாராங்க 2000 கெல்வின். ஆகவே 2000 கெல்வின் இன்ட்டு எஸ்ட பெருமானம் 30.0 ஜூல் பர் கெல்வின்ல தரப்பட்டிக்கு அதை கிலோ ஜூலுக்கு மாத்தி எழுதுவோம். 30.0 தர 10 × 3 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1. ஓகே, பர் கெல்வினும் கெல்வினும் கட் ஆகும். ஆகவே இதை சுருக்க ஆன்சர் -10.0 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 சொல்லி வரும். ஓகே, இதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுக்கான பெருமானம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சோட குறி வந்து மைனஸ்ல வரனால இந்த குறித்த தாக்கம் 2000 கெல்வின் வெப்பநிலையில சுயமாக நடைபெறும்னு சொல்லலாம்.